அண்மை செய்தி, சென்னை அடையாற்றில் சிக்கி தவித்த நபரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் அடையாற்றில் உள்ள ஆகாய தாமரைக்குள் நபர் ஒருவர் சிக்கி தவித்து வந்த நிலையில் போராடி தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ரப்பர் படகு மூலம் சென்று தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று காலை எழும்பூர் அருகிற்கூடிய கூவமாற்றில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று முதல்கட்ட தகவல் தெரிய வருகிறது. அவர் கீழே விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரை மீட்பதற்காக அங்கிருக்க பொதுமக்கள் நேரடியாக காவல்துறையை தொடர்பு கொண்ட நிலையை அடுத்து நேரடியாக அங்கு தீயணைப்புத் துறையினர் வந்திருக்கிறார்கள். வந்தவுடன் அவரை மீட்பதற்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடம் முழுமையாகவே ஆகாய தாமரையால் சூழப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தை துணி சேர்வது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே முதல் அவரை மீட்பதற்காக போட் கொண்டு வந்து முதல் முயற்சி எடுத்து பார்த்தார்கள். அந்த முயற்சியும் கைகூடவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கு நீரை விட அதிகமாக குப்பைகள் அதிகமாக சேர்ந்திருப்பதால் கூவமாற்றில் அந்த இடத்தை, அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை போய் சேர்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது அருகில் இருக்கக்கூடிய இளைஞர்களை உதவிக்கு அழைத்து அவர்கள் மூலியமாக அந்த ஆற்றுக்குள் இறங்கிவிட்டார்கள். அவர்களை கயிறை கட்டி கொண்டு நேரடியாக அந்த ஆற்றுக்குள் இறங்கி அந்த குப்பை மேட்டுக்குள், குறிப்பாக அந்த இடம் அதிகமாக அந்த வடிகட்டு அந்த தண்ணீரை முழுமையாக கடலுக்குள் அனுப்புகிற ஒரு இடமாகும். அந்த வடிகட்டில் சூழ்ந்திருப்பதால் குப்பைகள் அதிக அளவு காணப்படுகிறது. வெகு நாளாக அந்த குப்பைகளை அப்புறப்படுத்தாத ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆகாய தாமரைகள் சூழ்ந்து கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலாக ஆகாய தாமரைகளாகவே சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தை சேர்வது மிகுந்த கடினமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 15 தீயணைப்பு வீரர்கள் முதற்கட்டமாக அந்த பணியில் இறங்கி அவரை மீட்க முடியாமல் தவித்தார்கள். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் கயிறு கட்டி கொண்டு அந்த உள்ளே அனுப்பும் பணியில் காவல்துறையில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக அவரை சென்று சேருவதற்கே 3 மணி நேரத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. எனவே அவரை நேரடியாக அங்கு அழைத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலியமாக அந்த ஆற்றுக்குள் இறக்கி அவர்களை கயிறு கட்டி அவரை தூக்கினார்கள். தூக்கி அவரை தற்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த போட் மூலியமாக மீட்டு கொண்டு வந்து தற்போது கரையை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் முதற்கட்டமாக காவல்துறையால் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். கயிறை கட்டி கொள்ளுமாறு இங்கிருந்து கயிறெல்லாம் வீசினார்கள். ஆனால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதால் அந்த கயிறெல்லாம் வாங்காமல் தொடர்ச்சியாக அவர் மற்றொரு பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தார். எனவே 3 பக்கங்களும் காவல்துறையில் தீயணைப்புத் துறையினர் மூலியமாக அவரை மீட்கும் முறையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக மீட்டு தற்போது அவரை கரையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடம் மிகுந்த ஆபத்தான பகுதி என்பதால் எந்த அளவுக்கும் அவரை மீட்டெடுப்பது மிகுந்த சிரமமான ஒரு விஷயமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த இடமே முழுமையாக ஆகாய தாமரையால் சூழ்ந்திருப்பதால் கடலுக்கும் போகிற நீரை அங்கிருந்தான் வடிகட்டி குப்பைகளை ஒரு பக்கமாக பிரித்து தண்ணீரை மற்றும் கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு இடமாகும். எனவே அந்த இடத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் ஆகாய தாமரையால் அவரை மீட்டெடுப்பதில் கடும் போராட்டத்துக்கு மத்தியிலே தற்போது 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உதவியுடன் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று அறியக்கூடிய அவரை தற்போது மீட்டெடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.